மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு இரண்டு பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும் அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும் சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க ரெண்டு பேர்ல யாரு உங்க அம்மாவை பாத்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்கவையா? இல்லையா, என்னோட தான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறையா. சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. எடுத்துட்டு வாங்க.
எனக்கு ஏதோ சரியா பண்ற மாதிரி இல்ல. நீ வேற ஆஸ்பத்திரி போன அங்க போன இங்க போனிட்டு எனக்கு டைம் எல்லாம் கிடையாது. பணம் வேணா தரேன், நாட்டை பிடிச்சி நீயே போய் பாத்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா, வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு சின்ன சின்ன விஷயத்த பேசாக்காதமா, வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ வேற ஒரு பையனை பாருங்க.
அப்போ ரெண்டு பேரும் கத்துக்கலாங்க. ஒருத்தர் அவங்களை பாத்துட்டானா இன்னொருத்தர் என்ன பாத்துப்பாங்க. Go together. Now, I welcome the UKG student to show their unity through their dance. Bye.
ஒரு கேள்விக்காவது தெரியும். அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக அறிவுக்கு அழகந்தான்.
இந்த மாதிரி படி படின்னு சொல்ற அம்மா எல்லாம் ஒரு வாரம் சீல பங்க கூடாதுன்னு ரூல் கொண்டு வரணும். அப்பதான் நம்ம என்ன பண்றாங்க ஓவரா படிக்காதரா நம்மவே சொன்ன கேட்டானா இப்ப பாரு நடு ரோட்ல உட்காந்து கீரங்கிட்டு இருக்கான்ப்பா. அப்படிலாம் கிடையாது, நான் இந்த இடத்துல ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்ப என்னத்த மிஸ் பண்ண? அது வாட்சிஞ்சு that is very lucky and also important for me. Then I'm going to tell you. Now I'll take my brother, I'll tell you what I'm going to do. Take my... Sao are you trying to get here? Yavalam kuta, inna ki kalachan yaguri ra. Yeah, 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 yeah,